குட்டிப்புலி படத்தை தொடர்ந்து டைரக்டர் முத்தையாவும் சசிகுமாரும் மறுபடியும் இணைந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கொடிவீரன் என பெயரிடப்பட்டுள்ள அந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் தொடங்கி மதுரை மேலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஏரியாக்களில் நடைபெற்றது. இந்த படத்தில் ஹன்சிகா ஹீரோயினாக நடிக்கிறாங்க. முந்தைய படமான பலே வெள்ளைதாவா படத்தை விட கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை தயாரிக்க திட்டமிட்டிருக்காரு சசிகுமார். கொடிவீரன் படத்தில் வில்லனா நடிக்க அர்ஜுன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. கதையை கேட்ட அர்ஜுனும் நடிக்க ஓகே சொல்லிட்டாராம். அந்த தகவல் தான் இப்போ வெளியே பரவிட்டு இருக்கு. பிறகு வில்லனாக நடிக்கும் தகவல் வெளியே தெரிய வந்ததும் அர்ஜுனுக்கு பல பேர் ஃபோன் செஞ்சு கேட்க அவருக்கு தர்ம சங்கடமாகி விட்டதாம். எனவே கொடிவீரன் படத்திலிருந்து வில்லனா நடிக்கும் முடிவை மாற்றிக்கொண்டு விட்டார் அர்ஜுன். அதன் காரணமாகத்தான் வில்லனாக நடிக்கவில்லை என்றும் தற்போது அர்ஜுன் மறுத்துள்ளார். அது மட்டும் இல்லாம இப்போ அர்ஜுன் ஒரு கன்னட படத்துல கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் நிபுணன் என்ற பெயர்ல தமிழ்ல டப்பிங் செய்யப்படுகிறது. இந்த நேரத்துல வில்லனா நடிச்சா நிபுணன் படத்தை ரிலீஸ் செய்யும் போது பிரச்சனை வருங்கிறதுனால கொடி படத்திலிருந்து விலகிட்டாராம் அர்ஜுன். Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.